Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல egg fried rice தான் பண்ணப் போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. ரைஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கேன். இது நல்லா வந்து லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கேன். வேக வச்சு நல்லா ஆற வச்சிருக்கேன். இது நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, சாதா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரைஸ் தான் எடுத்துக்கேன். கேப்சிகம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கேரட் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் ஒன்று, மூணு முட்டை எடுத்துருக்கேன், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, இது வந்து மிளகும் சீரகமும் சேர்த்து வச்சுக்க பொடி, இது கொஞ்சமாக கரம் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் நல்லா கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை நல்லா அரிச்சிக்கலாம். கொஞ்சம் முட்டையை பொறிச்ச அளவுக்கு அரிச்சிக்கலாம். நிறைய இருக்கும் ஐட்டா. முட்டை நல்லா வதங்கிடுச்சு. பழம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே இருக்குது. இதை அப்படியே ஃபஸ்ட் தனியாக எடுத்து வச்சிடலாம். எங்கே ஃபில்டர் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால இப்படி கொஞ்சம் நல்லமாதிரியாக தான் வரும். இப்போ முட்டையை எடுத்தாச்சு. அடுத்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லைட்டாக. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸ். இது வந்து சீக்கிரமாக வேகிற எல்லா காயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ எல்லாமே எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் பீன்ஸ் கூட எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஸோ எதெல்லாம் சீக்கிரம் ஆட் வேகுமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேரியனாக இருக்கவங்க வந்து முட்டை இல்லாமல் இந்த காய்கறி மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும், நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு. இது கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் ரொம்ப கம்மியா போடுங்க இல்லனா மஞ்சள் கலர் ஆயிடும் முட்டை ரைஸ் இது சும்மா அந்த ஸ்மெல் போக முட்டை ஸ்மெல் போறதுக்கு தான் மிளகாய் பொடி கொஞ்சமா அப்புறம் இந்த மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க இல்லையா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமா இருக்கும் இது நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா மசாலா mix ஆட்டும் இதெல்லாம் mix ஆயிடுச்சு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ஏன உப்பு நம்ம உப்பு ஆல்ரெடி முட்டைக்கு ஆட் பண்ணல அதனால இப்போ காய் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம் ரைஸுக்கு வந்து நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டு தான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இந்த காய்கறிக்கும் முட்டைக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடல உங்களுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இது வேணும் அப்படின்னா கொஞ்சம் சாஸ் வந்து ஊற்றிக்கோங்க டொமேட்டோ சாஸ் மாதிரி இல்லை சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுலேயே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் கூட ஊற்றிக்கோங்க பட் நான் இப்போ ஹாஃப் லெமன் ஊற்றல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணீங்கன்னா இன்னமும் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறது இல்லைனால நான் நார்மல் ரைஸை யூஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதில் எப்பவுமே கொத்தமல்லி வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு சின்னதாக கிளறி விட்டால் போதும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் குக்கரில் சாதம் வடிக்கிறீங்க சாதம் வந்து மிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க Thank you.